Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம் பெப்பர்ஸ் டிவி நேயர்களே, இது உங்க அட்ரா சக்கா அட்ரா சக்கா சீசன் 2. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, அப்பா என் ஆஜா அதை பண்ணுங்கப்பா, நல்லா இருக்கும். இந்த மாதிரி அன்பான பசங்களா இருக்காங்க, ஆனா நிறைய பசங்க பெத்தவங்களை முதியோர் இல்லத்துல விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. அதை பத்தின ஒரு கான்செப்டை தான் காமெடியாவும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது யார் மனசையும் புண்படுத்தல. சதீஷ்குமார், கார்த்திகேயன், செந்தில், ரமேஷ், காமராஜன், அதுக்கப்புறம் சுரேஷ். சுரேஷ் 2 மாசம் முன்னாடி தான் வந்த பிள்ளல்ல ஒரு சரி. ஓகே, ஹலோ சொல்லுங்க சார். சார் எத்தனை தடவை சார் சொல்றது, அட்மிஷன்லாம் க்ளோஸ்டு சார். சார் அது எங்களுக்கு எப்படி தான் சார், சார் கொஞ்சம் பொறுமை பேச விடுங்க சார். சார் எங்களுக்கு தெரியாது சார், போர்டில் நாங்கள் போடுவோம், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஆ வார வாரமாக நீங்கள் பாருங்கள், வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ தயவு செஞ்சு ஃபோன் மட்டும் பண்ணாதீங்க சார். ஆ தேங்க்யூ. ஆ சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சார் சொல்கிறது, நான் வார வாரம் இப்படி வந்தீங்கன்னா எப்படி சார்? சார் இல்லை சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து போர்டில் பாருங்கள் சார், போர்டில் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும். சார் நீங்கள் நினச்சா அட்மிஷன் எனக்கு நினைச்சா ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் எனக்கு ஒரு ஆசை, வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். சார் ஒரே ஒரு சீட்டு தானே சார். சார் சார் ப்ளீஸ் சார், ஏன்னா இங்கே இது பண்ணால் எனக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் நான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது சார். சரி நீங்கள் வேறு மாதக்கணக்காக வேறு வந்துட்டுருக்கீங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். சரிங்க ரமேஷ், ஓகே சார். சுரேஷ், சுரேஷ், ஆ கார்த்திகேயன், கார்த்திகேயன் இவர் வந்து இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாருங்க. சரி சார். நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால தான் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தால், எத்தனை பேர் தான் முன்னாடி இருக்காங்க. சரி 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 சார், நான் ஒன்று தான் சார் பண்ணி சார் கோச்சி காரியம் சொல்லுங்கள் சார். இந்த ஒன்றே ஹெல்ப் பண்ணுங்க, ஆ நான் கூட வந்துடுமா சார். சார் அப்புறம் இந்த மற்ற இதில் போல் இந்த கொஸ்டின் கேட்கறது, பேரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கணும், அது போல் ஏதாவது அந்த மாதிரி விஷயமே இல்லை நம்ம இடத்துலலாம். எனக்கு அது கொஞ்சம் பயம். போயிட்டு முதல்ல சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க சார், ஃபீஸ்லாம் வந்து பேசிக்கலாம் சார். கண்டிப்பாக இந்த கூட்டம் வந்துடுறேன். வாங்க கஷ்டப்பட்டு அட்மிஷன் வாங்கிக்கிறேன், வாங்க அப்படியே உட்காரு உட்காரு சார். பேக் ஒரு சின்ன பசங்க உட்காருப்பா. இடம் பிடிச்சிருக்காப்பா, என்னப்பா சின்ன வயசுல எல்கேஜி அட்மிஷனுக்காக இவன் நான் ஸ்கூல் ஸ்கூலாக கூட்டிட்டு போனேன், ஆனா இப்போ முதியோர் இல்லத்துல ஏன் அட்மிஷனுக்காக கூப்பிட்டு வந்துட்டான் சார். அங்கதான் சொல்ல தாள போலாம் எங்கேயுமா அப்படி சொல்லுங்க சார். எவ்வளோ டேரிஃப் சொல்லிட்டீங்கன்னா நான் கொடுத்து நான் போய் வேலை எனக்கு டேரிஃப் பற்றி சொல்லுங்க சார். பத்திரமா பார்த்துக்கீங்களா சார், ஃபுல் சேஃப்டி சார். நீ கூட்டம் விட்டா மட்டும் போதும், மற்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துப்போம். அப்பா அம்மா உயிரே வச்சுக்கிறேன் சார். உயிரை வச்சுருந்தா நீ வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டேன் சார். பாருங்க 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 சார், வரேன். நார்மல் இருக்குது, டீலக்ஸ் இருக்குது, சூப்பர் டீலக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த டீலக்ஸ்லேயே ஒரு 4 இது இருக்குது சார். ஆ சரி. அதுக்கப்புறம் சிங்கிள் காட் இருக்குது, டபுள் காட் இருக்குது, ட்ரிபிள் காட் இருக்குது, இதெல்லாம் வேணாம் சிம்பிளாக நீ காட்டு. சிம்பிளாண்ணா இந்த பேக்கேஜ் எடுத்துங்க, இது நல்லாயிருக்கும். இங்கே வரவங்களுக்கு எல்லாம் இதை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அதுதான் சார் பேக்கேஜ், அது எவ்வளோ ஆகுது? இது வந்து ஒரு 15,000 ருபீஸ் ஆகுது சார். இதில் என்னென்ன அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க சார். டிவியில் வந்து டிஷ் இருக்கும் சார். டிவியில் டிஷ் இருக்குமா, வளருவீங்க டிஷ் இருக்கும் அந்த ரூமில். ஆமாம் சார், டிவியில் டிஷ் கனெக்ஷன். சரி சாப்பாடு சைட் டிஷ்னா கொடுப்பீங்க, அது முதல் கொண்டு சொல்லுங்க, அப்போ நான் பண்ண போறீங்க. அப்புறம் அந்த ஏசி ரூம்னா சார், ப்ளஸ் அட்டாச் பாத்ரூம், 3 வேளை தவறாமல் ஃபுட்டு வந்துடும் சார். நைட் ஆனால் டின்னருக்கு வந்து நம்ம வந்து இந்த டிஃபன் ஐட்டம் கொடுத்துருவோம் சார். சப்பாத்தி போல இவர் இந்த சுகர் பிபி ப்ரெஷர் ஏதாவது இருக்கா? ஆமாம் சார் கொஞ்சம் பார்த்து பண்ணி. அப்போ இந்த பேக்கேஜில் கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகும் சார், ஏன்னா அவர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் பற்றி எல்லாம் பார்த்து கொடுக்கணும். அதுமாரி என்ன சார் ஹோட்டலில் ஏதோ விளம்பரப்படுத்தலாம் பண்ணி லாட்ஜில் வந்து சார் 15,000 ரூபாய்க்கு ரொம்ப டூ மச் சார். அவருக்கு ரொம்ப டூ மச்சா? ஆமாம் அவருக்கு சிம்பிள் விருப்பம் சார், அவருக்கு வந்து இந்த இதில் பிடிக்காது, ரொம்ப எளிமையாக வாழ்ற மனுஷன் அவர், காந்தியவாதி அப்பா. அதோட சிம்பிளாக கொஞ்சம் பாருங்கள் சார். அப்போ இது எடுத்துங்க, 10,000 ரூபாய். ஒரு 3 நாளைக்கு சார். நீங்கள் இந்த 2 இது செலக்ட் பண்ண போகிறீங்க, இதை விட வேறு ஏதாவது சிம்பிளாக தான் இருக்குதா?
சிம்பிளா அதோட சிம்பிளானா உங்க அப்பா நீ ரோட்ல தான் வச்சு பாத்து செருப்பாடி போய் ஏய் செத்து பார்த்த என்னோட தகப்பட போயிடு டபா ஏய் என்னடா உனக்கு இவ்வளவு ரோஷம் வருது ஏன் சட்டையை பிடிக்கிற இவ்வளவு ரோஷம் வரும் உங்க அப்பனை வீட்டுல வச்சு பாத்துக்க வேண்டியது நான் அப்புறம் இங்க கூட்டினு வரா இல்ல இஷ்டம் தான் கூட்டினது விட்டு போ இல்ல கூட்டினு போ சரி சரி அப்பா அந்த 10,000 ரூபாய் கூட்டு தொலைக்கிறேன் அந்த இது வேலைக்கு என்ன அவங்களே க்ளீன் பண்ணி சொல்ல அந்த ஒரு மாதிரி சப்ளை கேஸ் சரி அந்த ரூம் கட் பண்ணுங்க பேமெண்ட் எப்போ கொடுப்ப அவர் பாக்கெட்லேயே செக் வச்சிருக்க மாதிரி வாங்கிக்கோங்க பாக்கெட்டில் நீ இப்போதான்டா செக் வச்ச ஆனால் என் வாழ்க்கைக்கு எப்பயோ வச்சுட்டேடா செக் ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்தவர் சினிமா ரசனை ரைட்டர் வந்தவர் அதிக ஜாலகெல்லாம் வரும் நீங்கள் அதை பிரச்சனை எடுத்துக்காதீங்க கொடுங்க சார் ரூம் கட்டலாமா எனக்கு டைம் ஆகுது சார் வெயிட் பண்ணுங்க சார் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்ல சரி ஓகே எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு உங்க அப்பாவுக்கு ரூமை காமிச்சிடறேன் சரி வாங்க சார் நம்ம ரூம் போய் பார்த்துட்டு இருந்தாலும் சேர்த்துடும் நினைக்காத என் ஃபுல் இது ஃபுல்லாக உன் மேலே தான் இருக்குது புரியுதா அப்பா இதை விட்டு போயிடாது அப்பா இதை விட்டு போயிடாது என்னை விட்டு போயிடாதப்பா அப்பா இதை விட்டு போயிடாதப்பா என்னை விட்டு போயிடாதப்பா என்னடி வீட்டிலேருந்து கூட்டு வந்துட்டு ரேட்டெல்லாம் கேட்டு பேமெண்ட்டும் பண்ணிட்டு சீனை போட்டுட்ருக்கேன் விதான் என்ன சார் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் தாலாட்டு பாத்தியா அப்பனை கூட்டு வந்து சேர்க்கறது ஹோம்ல ஆனா இது வச்சிருக்கிற ரிங்டோனை பத்தி தெரியுது ஹலோ சொல்லுமா மாயா என் மருமக வந்தாரு வந்தாருமா அப்பா நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கா நீ சொன்ன மாதிரி அதெல்லாம் திரும்பி வரமாட்டாரு சுற்றி வேலிகள்லாம் போட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க கரண்ட் தகலாம் வைப்பாங்களா தப்பிச்சா அப்பாவுக்கு தெரியாதானே அதெல்லாம் சரிம்மா மணி என்ன பண்ணுறான் எங்கள் வீட்டுனா மணியை வந்து அப்பா ரூமில் தங்க வச்சிருந்தமேட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது தான் என்ன பண்ணுறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லு பாவம் அது ஆ சரி சரி சரிம்மா டேக்கா நான் உடனே வந்துடுறேம்மா ம் பாருங்களா நாய் கொடுக்குற மரியாதை மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படி கொடுக்க வருது கொடுத்துருந்தா அப்புறம் கம்முடுங்க சார் சரி சார் அப்போ வர சார் போங்க போங்க சார் 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 ஒரு நிமிஷம் பேர் என்ன சார் சமுத்திரக்கடி சமுத்திரக்கடி இந்த பேரை வச்சுக்கின்னு எப்படா இந்த மனுஷன் இங்கே கூப்பிட்டு வந்து விடுறா எங்கே கூட ஒருத்தர் அப்பான்னு எவ்வளோ நல்ல படம் எடுத்தார் அவர் அந்த மனுஷனோட பேரை வச்சுன்னு உங்கள் அப்பா எங்கே கூப்பிட்டு வந்து விட்டுக்கிறியாடா நிலம் மனுஷனடா அப்படியே லெஃப்டில் போயிட்டு 3வது 8வது நம்பர் ரூம் அப்படியே சார் அரே சார் அப்பா கொஞ்சம் பார்க்கணும் சார் உங்களுக்குலாம் அடித்தாதான் என் பாசல்லாம் வருது பர்ச்சேஸ் இல்லை சார் சார் கொஞ்சம் கும்பிடு சார் 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 வாங்க ஒரு நிமிஷம் திடீர்னு உங்கள் பையனுக்கு ஏதோ ஞானம் வந்துட்டுருக்கு பேசணும் வாங்க மகளே திரும்பி வருவா தெரியும்டா இதுக்கு தான் அன்றைக்கி பெரியவங்க சொல்லியிருக்காங்க நானும் தான் தசை ஆடணும் ஸ்கிரிப்ட் எடுத்து விட மாட்டேன் செப்பல் அடிப்பேன் வீட்டு சாவி எங்கே வச்சுக்கிற வீட்டு சாவி எடுக்கிறதுக்கு வந்தான் திரும்பி எப்படி வளர்க்கும் தெரியுமா சார் சரி இப்போ சார் ரெஸ்ட் எடுங்க சார் செக்கிட்ட டெபாசிட் பண்ணோம் அது என்னங்க அது இப்படி இழுத்துட்டே இருக்குது யார் வருவானே தெரியலையே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு நாளா பேப்பரை பார்த்து டிவியை பார்த்து கண்ணு பூத்து போச்சுங்க ஆமா யாராவது புதுசா வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்றீங்க வந்தாச்சு என்ன சார் சொல்றீங்க பாருங்க வாங்க சார் இவரு தான் இவரை சொன்னீங்களா என்னென்னவோ நினைச்சிட்டோம் அதுதான் நம்ம பேசின டாபிக்கே வேற என்னடாக்கா யாரையோ கூட்டணும் நம்மளுக்கு புது அட்மிஷனுங்களா வணக்கம் 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 என் பேர் சுந்தரம் சுந்தரமா ஆமா ஒரு 6 மாசம் தான் எடுத்து போட்டாங்க இங்க இவர் வந்து செல்வராகவன் எது டைரக்டர் செல்வராகவனா ஏங்க டைரக்டர் செல்வராகவன் இல்லைங்க அவரு பூந்தமல்லி செல்வராகவன் போன மாசம் தான் அட்மிஷன் நல்ல வேலை சொன்னீங்க நான் ஒரு கதாசிரியன் இவர்கிட்ட ஒரு 2 கதையை சொல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன் சொல்லியிருந்தா கச்சு விட்டு இருப்பாரு போக வர அவரு இடம் பிடிச்சிருக்கா குடிக்கலனால என்ன பண்றது கூட்டு வந்து விட்டா எங்களுக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் நம்ம போக பழகிடும் எப்படி நீங்கள் இங்கே வந்து சேர்ந்தீங்க நான் எங்கே சேர்ந்தேன் தர இழுத்து வந்து போட்டான் ஒன்றும் இல்லைங்க சின்னவங்க வீட்டில் நான் தங்கியிருக்கேன் சரி பெரியவங்க வீட்டில் என் சம்சாரம் ஓஹோ டெய்லி ஃபோன் பண்ணி ஒரு 5 வாட்டி பேசுவேன் அதுக்கு எடுத்து வந்து போட்டு விட்டான் என்னப்பா அது
ஃபோன் பண்ணி பேசுனது ஒரு குத்தமா? கொண்டாடிக்கிட்ட. எங்க உங்க சம்சாரம் இருக்காங்க? பா, மதுரையா திருச்சியா? எது லண்டன். ஆமா. என்னது லண்டனுக்கா? எப்படி பேசுறீங்க? நான் சொன்ன ஒரு மாதிரி இருக்கும். நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த போயிருப்பான், மேனேஜர் போயிருப்பான், அவர் உங்களை ஃபோன் இருக்கு, போய் பேசி காட்டுறேன். சரியா? ஏந்திருங்க ஏந்திருங்க. ஆமா, நான் கொஞ்சம் லேட்டாக முட்டி ப்ராப்ளம் வயசாயிடுச்சு இல்லையா, ஏந்திருங்க. அதுக்குதான் இந்த ஸ்டிக்கு நான் கொடுக்கணுமா? வார்டன் ரூம் பாத்துருப்பீங்களா? பாத்தேன் சார். தெரியும் எல்லாமே. இது போன், வீட்டுல இது போன் இருக்கும். போனை எடுத்து நான் எப்படி பேசணும் பண்ணி காட்டு. சரிங்களா? ஏதோ லண்டன் அம்மா அப்படிதான் போன. அம்மா, ஹலோ கனகா, நான் தாண்டி. என்னது, அரை மணி நேரத்துக்கு தான் பேசணும்? ஏன் பேசக்கூடாதா? நான் நான் பேசுவேன். பேசக்கூடாதா? வார்டன் வந்துட்டு போறாரு. புரியல, வார்டன் வந்துட போறாரு. ஏங்க புருஷம் போறாரு, நீங்க வரீங்க. அதுக்கு ஒரு பைத்தியக்காரன். சரி, பேசக்கூடாத தான். பேசல, பேச மாட்டேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வலையலிட்டேன், மங்கை என்றன் ராஜாத்திக்கு நானே, என்னையும் தாலாட்டம்மா, என்னையும் சீராட்டம்மா. கரெக்டு, அத்தவரை மறந்துடும். அதான் எழுதி வச்சிருக்கேன் சார். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வலையலிட்டேன், மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே, என்னையும் சீராட்டம்மா, என்னையும் தாலாட்டம்மா. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வலையலிட்டேன். சுந்தர சார், என்ன நீங்க ஐஎஸ்டி கால் விட தெரியாம என்ன எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்? என்ன பண்ணுது? பேச முடியுது. மலர் கொடுத்தேன், கை குலுங்க வலையலிட்டேன், மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நான், என்னை சிவாஜி. ஐயோ, லண்டனுக்கு ஐஎஸ்டி பண்ணிட்டு பாட்டு பாடினுங்க. நீ பண்ற சேட்டைக்கு உன் பையனாவது உன் ஹோம்ல கூட்டு வந்து விட்டான். நானா இருந்தேன் வச்சுக்கோ, திருசூல் தடுத்து தொண்டையில சொல்லியிருக்கேன். இப்படித்தான் அவனும் சொன்னான். இது அங்க நடந்து, இது தப்பாங்க. சரி வாங்க போவோம். அந்த ஆள் மேனேஜர் வந்து திட்டம் வாங்க போவோம். புரிஞ்சுது. ஆமா ஆமா. ஹலோ கனகா, இந்த பெர்சன் ஆளே காணோம். எங்க போச்சுங்க? சாப்பிட்டு மாத்திரை கதிர போட்டு இதாங்க. ஏங்க, அது எங்க போயிட்டீங்க? எங்க போயிட்டீங்க? அது அது மேனேஜர் ரூம்ல. மேனேஜர், அது ஒண்ணுல தம்பி, நம்ம ஹோம்ல வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல தம்பி. அடுத்ததா தம்பி வந்து இந்த ஹோம் உடைய பியூன் கவருங்க. தப்பு பண்ணா அப்புறம் விட்டுருவா போல. நல்ல தம்பி. அப்புறம் சாப்பிட்டீங்களா? உங்க யோகா பண்ற டைம் ஆச்சுல இப்போ. ஆமா தம்பி, அதுதான் அதுதான் வந்தோம். சரி ஓகே, பண்ணுங்க. யாரோ மூணு நாளைக்கு ஒருத்தர வருவாங்க. ரைட்டு, நீ அந்த மாதிரி கேச்சா? நீ யோ யோகா சுந்தரண்ணா சொல்லி கொடுத்துறீங்களா? ஆ, அதுதானே எப்பவும் பண்றது தானே. பண்ணிடலாம் பண்ணிடலாம் தம்பி, பண்ணிடலாம் தம்பி. அவங்க தான் லூசு பையன். யோகா பண்ணி என்னத்த பண்றது? சரி, என் கதையை கேட்டு இந்த அடி அடிச்ச சாரு கதை தெரியுமா? சொல்லவே இல்லை. சொல்றதுக்கு முன்னாடி சிரிக்கிறீங்க சார். செல்வராகவன் சார், அந்த சோகமான காமெடி கதையை கொஞ்சம் சொல்லுங்க. இப்படி கத்துக்கிறேன். என் பையனை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்ப்பேன் சின்ன வயசுல. ஸ்கூல் படிக்கிச்சு எல்லாம் தச்சு வளர்த்தாக்கா. அவன் என்ன பண்றான், ஒரு முறை விட்டு நேரம் சைலண்டா அப்படி போய் உட்காந்துருவான். நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயமா? நினைச்சேன் முதல்ல உட்காந்துட்டு ஓம் ஓம் இப்படி தியானம் செஞ்சுல போயிட்டான். என்னடா அவன் சரி பின்னாடி பெரிய சாமியார் வருவான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, அப்புறமா தான் தெரியுது என்ன ஹோம்ல ஓடுறதுக்கு அப்பவே பிளான் பண்ணிட்டான்னு. அவன் அப்பவே சொல்லியிருக்கான் கோவம் வரது ஓம் ஓம்னு. இவரு புரிஞ்சுக்க லூஸ்தரமா இருந்துட்டு பையனை போற சொன்னான்.
மண்டையில ஏறல அப்போ இப்பதான் உரைக்குது. எதனா கேட்டா நம்மளும் உரைக்குது. என்னத்த நம்ம சொல்றது தரலாம். நானும் வச்சுட்டு பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறான். அந்த பையன் வரும், அப்பியூன் வரும், அப்பியூன் வரும். யோகா யோகா பண்ணு. யோகானா தெரியும்ல, சொம்மான மூக்க முடியுங்க தான் யோகா அம்மக்கு முடியும். வரான் வரும். தம்பி குப்பை தொட்டி கபடி போ, வழிபா பெற்றோம். ஏதோ யோகா பண்ணுவோம் வந்து பாத்துக்கிறேன். யோகாலாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு, பட்டம் முடிச்சேன். அப்புறம் யாருன்னு தெரியல, மிட் நைட் ஆனா கண்ட கண்ட பண்ணலாம் ஓடி நிக்குது. ஐயோ, நான் எதுவும் பார்க்கலப்பா. அவனு கேட்கவே இல்லையே, நீ எதுக்கு மாட்டுற? ஏங்க, வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேங்க சார். சபல கேஸ்ன்றது எல்லாருக்கும் காமிச்சிங்க. அப்பா யார் சார் சொல்றீங்கப்பா? ஏங்க, அப்பான்றான் என் பையங்க. அப்பா இந்தாங்கப்பா ஸ்வீட், உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட். ஏங்க, இன்னைக்கு என்ன விசேஷம் இருக்கு? இன்னைக்கு ஆமா கேலண்டர்ல ஏதோ பார்த்தேனே. அண்ணே இருக்கணும். அது தப்பா பார்த்துட்டு தந்தை இருந்தேன்னு என்ன பார்க்க ஓடி வந்து வரப்பா. நீங்க தானப்பா எனக்கு தாயும், நீங்க தான் தந்தையும், நீங்க தான். அடடா, என்ன பாசம், என்ன பாசம். பாசமா? ஓ, இந்த ஒரு கவரை குத்துட்டு அவன் ஃபேஸ்புக்ல போடுவான் பாரு, ஒரு கவர் ஸ்டோரி. அது விடுங்கப்பா, ஒரு போட்டோ எடுக்கணும். என்ன? ஆ, ஒரு நிமிஷம் வாங்க. என்னப்பா நான் பண்ண போறான்னு பாரு. ஒரு நிமிஷம் அப்பா, கொஞ்சம் காலனி. அதான் கொஸ்டின், அதானே போன மாசம் பண்ண மாதிரி தானே. சொல்லுப்பா, போட்டோ எடு. போட்டோ என்ன ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ற பண்ற பண்ற. ஆ ஓகேப்பா. நான் ஒரு குழப்பு அப்பா. தள்ளில கே தள்ளியா அண்ணே? போன பண்ணுப்பா, கால வந்து. சரிப்பா, வீட்டுல பசங்களை கேட்டு சொல்லு. போப்பா, அதான்ப்பா மெயின். என்ன? தேங்க்ஸ். ஃபேஸ்புக் லைவ். ஏண்டா அப்பா லைவ் உங்களுக்கு முக்கியம் இல்ல? பாருங்கப்பா லைவ், அதுக்குள்ள பாருங்கப்பா லைவ் போட்டோன்னே 7 லைக் வந்துச்சு. அவனுக்கு அப்பா நான் தான். பா, அவங்க கிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? பாருங்க, பேசு 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 பேசு, மறப்பற மறு பேசு. ஹாய் நேர்களே, நல்லா இருக்கீங்களா? வா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தினேஷ். எங்க அப்பாவோட நான் ஹோம்ல இருக்கேன். ஹோம் ஹோம். ஆமா ஹோம்ல, எங்க ஜாலியா நாங்க எங்க ஹோம்ல சந்தோஷமா இன்னைக்கு பொழுத கழிச்சிட்டு இருக்கோம். இவர்தான் எங்க அப்பா. ஹோம்ன்றே உனக்கு தப்பா நினைக்க மாட்டேன். பழகி போச்சுங்க, வருஷம் வருஷம் வந்து உயிர் எடுப்பாங்க. இந்தம்மா தம்பி, எத்தி குப்பையில போடு. என்னைக்கு வாங்கினானோ ஆமா. சரி கூட அதை கூட இந்த அதையாடி பாத்துக்கிற நாயில இல்ல சாப் சாப் வயல போடுறத வாயில மென்னு துப்பலாம். போடு போடு, ரெண்டும் ஒண்ணுதான் போடு. சார் தம்பி, சாப்பாடுல ரெடியா இருக்க நமக்கு? சாப்பாடு மணி 1:30 ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. எல்லாம் ஏந்து வாங்க, எல்லாம் போலாமா? ஏந்து போலாமா? சரி போலாம். ஏந்து கிளம்புங்க, இந்த இடத்த மாப் போட்டு நான் வரேன். போங்க சார். வேற யாரும் விசிட்டர்ஸ் எல்லாம் வராங்களா? இல்ல அதெல்லாம் யாரும் வரல. சரி ஓகே, ஏந்து போங்க. உடனே போலாமா இல்ல சாப்பிட்டு போலாமா? போலாமா? 3 தான் ஒரு பையன் வரதா சொல்லிக்கிறாப்புல. அப்படியா? சரி போலாம், போலாம். சாப்பிட்டு முடிச்சு வர கரெக்டா இருக்கு. நீங்க கிளம்பு போங்க. இரண்டு மாதங்களுக்கு பிறகு வாங்க 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 வாங்க. சாப்பிட்டீங்களா? நல்லா ஆச்சுப்பா ஆச்சுப்பா, அதான் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்மா. வேற என்ன விசேஷம் இன்னைக்கு? இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே இல்ல? பூந்தமல்லி செல்வராகவே சேர்த்தேன். பாசத்துல வார்த்தையா வரல போல. அப்பா நீ எப்படிப்பா இருக்கிற? நல்லா இருக்கேன்டா. அடிக்கடி இது மாதிரி எழுச்சி போயிட்டு இருக்கிற. என்ன இருக்கட்டும்டா, வீட்டுல என்ன கேட்டாங்களா? வீட்டுல கேக்கல, வட சுட்டு விக்கிற ரோட்ல கமலாயா? கமலாவா? அது உனக்கு கேட்டுது.
அது கம்மல தும்ப வச்சுட்டு அவன் சேருதல்ல வந்தன போட்டுக்குன்னு சொல்லிட்டான். அப்புறம் அந்த பூவுக்கு மேல தேவியாயா? ஆமா, அது உன்னை கேட்டுக்குது. அதை விட அவங்க வீட்டுக்காரங்க கண்ண மாட்டான்னு வச்சுக்க, அவதான் இங்கே இருக்குதுன்னு சேஃப்டி. அப்புறம் ஒரே நிமிஷம் ஏன்னா பேஸ்புக்கில் அப்பா இந்த கையை எடுத்துட்டு விடுப்பா, கையை இப்படி வை. எதுக்கு இப்படி வைய? அதெல்லாம் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி பண்ணு. ரெண்டு வேலை அப்பனுக்கு ஒழுங்கா சோடு போற வக்கு இல்ல. இங்க என்ன பார்த்து ரெண்டு காட்ட சொல்லிட்டு இங்க வந்து ஸ்கிரிப்டே ஆரம்பிச்சேன். அது அங்க வந்து கைச்சி காட்டு காட்டு. ஏ அப்பன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லடா உங்களுக்கு. லைவ் மை ஃபாதர்ஸ் என் உயிர் அப்படியே ஜூம் பண்ண பாருங்க. என் ஃபாதர் ஆச்சரியம் பண்ணுங்கப்பா. லைக் அது இப்ப அவா இப்ப நானும் என் ஃபாதரும் உங்களை தண்ணி வச்சேன். வாய் சொல்லுப்பா. டே எவ்வளோ அநியாயம்டா பண்ண கட்டு. வா சரிப்பா, வா உடம்ப பார்த்துக்கோ. சரி கொடு பொண்டாட்டி கறி வேணாச்சி கறி வேணா சொல்லி தப்பி சரியா? அப்பனுக்கு ஏதோ பாசமா வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சேன். சொல்ல போறேன். ஏங்க பையன் ரொம்ப தூரத்துல வந்துருப்பா, கேண்டீன்ல போய் சாப்பாடு வாங்கி தரலாம். வாங்க தம்பி, கேண்டீன்ல வடலாம் இருக்குதுல்ல? இருக்கு, போங்க சாப்பிடு, போங்க போங்க. கலவுல டைம் ஆகுதுண்ணே, போங்க. பாசத்தை கொட்டுறீங்க அப்படியே போங்கண்ணே. நீ மொப்பனை சுத்தினா ஓம்ல செத்துறியடா. அறிவு கட்டணும் வீட்டு போய் ஓம்ல சேர்த்துக்கோ. அட பாழி, பெரியவங்கன்னா யாருக்கு சம்மந்தம் தெரியுமா? யாருக்கு சம்மந்தம்? சின்ன குழந்தைக்கு சம்மந்தம். என்ன பேச வைக்கிற அப்படா? இதெல்லாம் வந்து இருந்தாலும் இதுக்குத்தான் ஸ்கிரிப்ட். இங்க வந்து காமிச்சியா பில்ட் அப் பண்றீங்களா? டேய் உன் குழந்தை அட்டகாசம் பண்ணா எத்தனை எங்கன்னா சேப்பியாடா? என் குழந்தையாச்சே. ஏன்னா அது உன் புள்ள. இவரு உனக்கு தொல்லையா அப்பா? புள்ள தொல்லை இவன் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்கப்படாரு? நிம்மதியா ஒரு மூணு வேளை சாப்பாடு, கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதானா? ஏண்டா கட்டின பொண்டாட்டிங்க பேச்ச கேட்டு வயசானவர் இருக்கணும் ஹோம்லெஸ் சேர்க்குறீங்க. இந்த 10 மாதம் சுமந்து பெற்றது உன் தாய்னா உன்னை மார்மலை தோல் மூலம் போட்டு வளர்த்தது யாரா? யாரா? நெய் நீ தானே. அண்ணா இந்த மாதிரி பெரியவங்களுக்கு இருக்கும்போது தண்ணி கூட கொடுக்காதீங்க. போயிட்ட பிறகு பாலை தின் போய் நில்லுங்க. மனுஷனாடா நீங்களாம். சை ஆனால் உங்களால் ஒரு நல்லதியா? நீங்கள் இந்த மாதிரி எத்தனை சேர்க்கறதுனால இந்த இடத்துல நான் வேலை பார்க்குறேன். நான் இந்த வேலை பார்த்து எங்க அப்பனை ராஜா மாதிரி வச்சுக்கிறேன். என் வீட்டில் ராஜா மாதிரி வச்சுக்கிறேன். போயா உங்களாம் திருத்த உண்டு. இப்படிதான்டா அந்த காலத்தில். சார் கொஞ்சம் சீக்கிரம் பேசணும் சார், கறி ஊசி போட போகுது. சாப்பிடணும் சண்டே. இவன் திருந்தவே மாட்டாங்க. எங்க அப்பனா நினச்சி நான் ராஜா மாதிரி வச்சு பார்த்து மன்னிச்சிருப்பார் சார். ஏதோ நான் தெரியாமல் ஒரு வேகத்தில் பொண்டாட்டி பச்சை கேட்டு நான் அதெல்லாம் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லத்த ஒன்று செருப்பு கட்டி என்னையே ஆச்சுதான் போலகுது. ஒரு நிமிஷம் அதில் அந்த கூட்டுறம்மா தினமும் வருவாங்களா? அம்மா காமெடி பண்ணு. இந்த மாதிரி ஆளுங்களாம் திருந்தவே மாட்டாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பெற்றவங்களை சூப்பராக வச்சு பார்த்துக்கணும். பெப்பர்ஸ் டிவி அட்ரா சக்க சொல்லு பெருசு. அட்ரா சக்க.